ஐ லவ் யூ. நான் தாய்மாமன். பூமியில் பிறந்த எல்லா மனுஷங்களும் ஒரு நாள் போய் தான் ஆகணும்ல. அப்படி இந்த பூமியை எடுத்துக்கிட்ட ஒரு நபரை பற்றி தான் இன்றைக்கான வீடியோ. நடிகர் விவேக் அவங்க இன்றைக்கி நம்மளோட இல்லை. அவங்க வந்து எவ்வளோ பேர்த்த சிரிக்க வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்மளை எல்லாத்தையும் அழுவ வச்சுட்டு போயிட்டாங்க. எத்தனை படம் எல்லாருக்கூடையும் நடிச்சிட்டார். அவர் காமெடியிலே வந்து ஒரு கருத்து இருக்கும். ஒரு நல்ல மனிதர் வந்து இன்றைக்கி நம்மளோட இல்லை. நல்ல நடிகரை தாண்டி ஒரு நல்ல மனிதர். அப்துல் கலாம் ஐயாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர். 36 லட்சம் மரக்கன்றுகளை நட்டிருக்கார். 1 கோடி மரக்கன்றுகளை நடணும்னு தான் அவரோட ஆசையே. அவரோட ஆசையை வந்து இளைஞர்கள் இனிமேல் நிறைவேற்றணும் அப்படின்னு நான் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன். புது புது அர்த்தங்கள்லேருந்து இன்றைக்கி பிகில் வரைக்கும் எவ்வளோ படங்கள். இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம், நம்ம எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணியிருக்கலாம். அந்த நியூஸை கேட்டால் நம்ம முதல்ல உண்மையாக இருக்காது, அவர் திரும்பி வந்துடுவார் அப்படின்னு தான் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நியூஸு காலையில் கேட்டோன்னு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுச்சு. அவரோட உடல் வந்து இந்த உலகத்தில் இனிமேல் அசையாது, ஆனால் அவரோட உயிர் அசைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அவர் நட்டு வச்ச மரங்கள் மூலமாக இந்த வீடியோ மூலமாக நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் 1 மரக்கன்றாவது நடுங்க. நட்டது மட்டும் இல்லாமல் அதை பராமரித்து வளருங்க. வருங்கால சந்ததி இருக்காங்கள்ல, அவங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படிப்பட்ட நல்ல மனிதர், நல்ல நகைச்சுவை கலைஞர், சின்ன கலைவாணர்னு பேர் வாங்கினவர், பத்மஸ்ரீ, இந்த பட்டங்களுக்கெல்லாம் உரியவர் தான் அவர். அவர் இன்றைக்கி உயிரோடு இல்லை, நம்மளோட இல்லை, சினிமாவோட இல்லை. ஆனால் அவரோட நினைவுகள் எப்போ இருந்துகிட்டு தான் இருக்கும். அவரோட மறைவுக்கு என்னோடய ஆழ்ந்த இரங்கல். ரெஸ்ட் இன் பீஸ் விவேக் சார்.